ராம மந்திரத்தினுடைய மகிமை, ராமநாம மகிமைன்னு அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். 144 ஸ்லோகங்கள் எழுதி அது அர்த்தம் எழுதியிருக்கேன். அதில் ஒரு ஸ்லோகம் இது. ராம மந்திரம்னா என்னன்னு கேட்டால், பிரம்மாதி யோகி முனி பூஜித சித்த மந்திரம். பிரம்மா முதலானவர்கள் எல்லாம், அந்த யோகிகள் எல்லாம் தங்களுடைய எண்ணம் சித்தமாக வேண்டும் என்று எந்த மந்திரத்தை சதாசர்வகாலமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த மந்திரம் இந்த ராமநாமம். அது மாத்திரம் அல்ல, தாரித்ய துக்க பவரோக விநாச மந்திரம், வறுமை துக்கம் பிறப்பு நோய் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இவைகளையெல்லாம் போக்குகின்ற மந்திரம் ஒன்று உள்ளுன்னு சொன்னா அது ராம மந்திரம். அது மாத்திரம் இல்லை, சம்சார சாகர சமுத்தரண ஏக மந்திரம், உலகியல் வாழ்க்கைங்க சமுத்திரம் இருக்கும் இல்லையோ, அதுலேருந்து நாமெல்லாம் வெளியில வரணும்னு நினைக்கிறோமோ இல்லையோ, நம்ம வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் உண்டுன்னா அது ராம மந்திரம் தான். அப்படிப்பட்ட ராம நாமம் இருக்க வந்தே மகாபயகரம். மகாபயகரம்னா மிகப்பெரிய பயமா இருக்கின்ற பிறப்பு பாருங்க, அந்த பயத்தை போக்குற ஒரே ஒரு மந்திரம் ரகுராம மந்திரம். ஏன் தியான ஸ்லோகமா சொன்னா, இந்த ராம மந்திரம் தான் அகலிய சாவக மோதனத்துக்கு காரணம். அதனால அடைய இந்த ஸ்லோகங்கள்லாம் இணைக்க வழக்கம் கேட்டா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் காரணம், ஏதோ ஒரு அடிப்படை காரணத்தினால்தான் ஸ்லோகத்தை இணைக்கிறோம். தவிர ஸ்லோகத்தை சொல்லணுங்கிறது இல்ல, இந்த ராம மந்திரத்தை எல்லாரும் சொல்லணும். நீங்க வரையில் யால சம்ரக்ஷணம் அப்படின்னு பெரியவா மனசுல வச்சுட்டு நம்ம திருவாராதனை பண்றோமோ இல்லையோ, அதுக்கு இஜ்ஜைன்னு பேரு. அது ஒரு வேள்வி மாதிரி, அந்த வேள்விய ரட்சிக்கிறதுக்கு பகவான பிரார்த்திக்கிற வழக்கம் வச்சிருக்கான். இஜ்யா கால ஸ்துதியோயம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கும் இல்லையோ, அதை சொல்லி அப்பா நான் அந்த ஆராதனம்ன்ற வேள்வியை பண்ண போறேன், நீ என்ன பண்ணணும் தெரியுமா, யாபத் அத்தியாசனம் மந்திராசனாந்தம் பூஜ்ய சுயமதா தாவத்து அத்திர சாநித்தியம் குரு. நான் திருவாராதனம் ஆரம்பிச்சு முடிக்கிற வரையில் இங்கேயே நீ சாநித்தியமா இருக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்திக்கணுமோ இல்லையோ, இந்த வழியை காட்டி கொடுத்தவன் விஸ்வாமித்திரன் தான். விஸ்வாமித்திரன் தான் நாம பண்ற காவியத்தை யஜ்ஞமா பண்ணணும், வேள்வியா பண்ணணும். வேள்வியை ரட்சிக்கிறவன் என் பெருமான், சர்வதா ரட்சிக்கிறவன், எந்த ஆபத்து இல்லாமே அதை ரட்சிக்கிறவன் அவன் தான். அப்படிப்பட்ட இந்த யாக சம்ரக்ஷணம் நடைபெற்றது. இந்த ஆதித்யன் சுபாவு இவாளுக்கு கோபம் வந்துருச்சு, தாங்கள் வீசிற பொருள்களை எல்லாம் தடுத்துட்டானே அப்படின்னுட்டு அவ சண்டைக்குவளா. சக்கரவர்த்தியத்துக்கு மகன் மாணவம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்றார். இந்த அஸ்திரம் என்ன பண்றது, மாரீச்சனை அப்படியே தள்ளிட்டு போயிட்டு 100 யோஜனை தள்ளிட்டு போயிட்டு கடல்ல கொண்டு போய் ஆழ்த்தினது. மறுபடியும் இன்னொரு கனைய பிரயோகம் பண்றான், அது சுபாகுவை கொன்றது. இப்படி கதை வருது. சரி, ரெண்டு பேர் வந்தாலே ரெண்டு பேரை அழிக்க வேண்டித்தானே, ஒருத்தனை கொண்டு போய் கடல்ல ஆழ்த்துவானே ஒருத்தனை அழிப்பானே அப்படின்னு பூர்வபக்ஷம் பண்ணணும். மாரீச்சன் ஆசையின் வடிவம், சுபாகு கோபத்தின் வடிவம், தாதகை மயக்கத்தின் வடிவம். ஆசை அடக்கப்பட வேண்டும். ஆசை அழிந்துபட்டால் பகவானிடத்திலே ஆசை செலுத்துகின்றோமே அதுவும் சேர்ந்து அழிந்துவிடும். ஆகையினாலே ஆசை அழியக்கூடாது. அதைத்தான் நாச்சியார் திருப்பாவையில மற்ற இனம் காமங்கள் மாற்று, மற்ற ஆசைகளை எல்லாம் திசைதிருப்பி உன்னுடைய திருவடியில பக்தி செலுத்துற அந்த ஒரே ஒரு ஆசையை மாத்திரம் கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆகையினாலே ஆசை அடக்கப்பட வேண்டும். எனவே ஆசையின் வடிவமான மாரீச்சன் கடலில் அழுத்தப்பட்டார். கோபம் அழிக்கப்பட வேண்டும், எனவே கோபத்தின் வடிவமான சுபாகு அழிக்கப்பட்டான். மயக்கம் ஒழிய வேண்டும், எனவே தாதகை அழிக்கப்பட்டார். யாக சம்ரக்ஷணம் என்பது இந்த காமம் வெகுளி மயக்கம்
இவைகள் இல்லாமல் நாம் வாழ்வதற்கு துணை புரிபவன் சக்கரவர்த்தி திருமகனே என்ற பெயர் உண்மையை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் ஸ்ரீமத் ராமாயணத்திலே பெரியவர்கள் யாக சம்ரக்ஷணத்திற்கு என்று தனியாக ஒரு கௌரவத்தை கொடுத்தார்கள். இப்படி யாகம் காப்பாற்றப்பட்டது. விஸ்வாமித்திரர் சொன்னார், இந்த இடம் இருக்கே இதுக்கு சித்தாசிரமம்னு பேரு. சித்தாசிரமம் இதம் சத்தியம். சித்தாசிரமம்ன்றது சத்தியமானது உன்னுடைய செய்கையினாலதான். இது பெரிய விஷயம். இது நம்ம இருக்கிற இடம் இருக்க அது சித்தாசிரமம். அது சித்தாசிரமம் ஆகணும்னு சொன்னா பகவான் அங்கே சாநித்தியம் இருந்து நம்ம எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அதை நல்லபடியா முடிச்சு கொடுக்கிறோம் பாருதோ, அந்த இடம் தான் சித்தாசிரமம். அதாவதுதான் பெரியவா என்ன பண்ணுவா, திருவாராதனை பண்ணது அந்த இடம் இருக்கு இல்லையா, அது ஒரு தனி கௌரவம் உண்டு. பீட்டத்துக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு கௌரவத்தை கொடுத்து சித்தாசிரமம், அது உன்னுடைய செய்கையினால சித்தாசிரமம்ன்றது சித்தியாச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் இப்போ மிதிரைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீயும் எங்களோட கூட வரன்ட்டு ராமன் கிட்ட சொல்ற. மைதீரஸ்யநரஸ்வேஷ்டம் ஜனகஸ்ய பவிஷ்யதி யஜ்ஞஹ பரமதர்மிஷ்டஹ தஸ்ய யாஸ்யாமஹே வயம். மிதிலைன்னு ஒரு நாடு, ஜனகரன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யார் தெரியுமான்னு கேட்டா பரமதர்மியன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார், பரமதர்மிஷ்டன். ஜனகரை பத்தி சொல்லணும்னா எம்பெருமான் கீதையிலே பின்னால குறிப்பிடுவானோ இல்லையோ, அவ்வளவு பெரிய மனுஷன். ஜனகர மாதிரி ஒரு மகான்லாம் பார்க்கிற கஷ்டம். அவருடைய அந்த நாட்டுக்கு நாங்கெல்லாம் போகிறோம், உடனே யாசியா மகே உடனே ஆச்சுன்னு போகிறோம், நீ எங்க கூட வர, மிதிலைக்கு நாம போறோம். எங்களோட கூட நீயும் இதுக்கு வரப்போற. அங்கே அத்தூதம் ஜதனுரத்னம், அங்கே அற்புதமான ஒரு வில்லு இருக்கு, சிறந்த வில்லு இருக்கோ, அந்த வில்ல நீ தத்ரைகம் திரஷ்டுமர்ஹசி, அந்த வில்ல நீ பார்க்கணும்பா. ஆகையினால உன்ன நானே அங்கே அழைச்சிட்டு போறேன், நீயும் இங்க கூட வர அப்படின்ட்டு ராமனை அழைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறார். வழியில ஒரு நதி கௌசிகின்னு பேரு. இந்த நதியை பார்த்த உடனே சுவாமி இது என்ன நதி அப்படின்னு கேட்டார். நான் சரித்திரத்தை சொல்றேன் கேளு. குஷன்னு ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு நாலு பிள்ளைகள். குஷாம்பன்னு ஒருத்தன், குஷநாபன்னு ஒருத்தன், ஆசூத்திரகசன்னு ஒருத்தன், வசுன்னு ஒருத்தன். நாலு பிள்ளைகள், நாலு பிள்ளைகளுக்கும் நாலு பகுதியை கொடுத்து ராஜ்ய பரிபாலனம் பண்ண சொன்னான். இந்த குசாம்பன் அப்படிங்கிற இருக்கானோ இல்லையோ, அவன் ஆண்ட பகுதிக்கு கௌசாம்பி அப்படின்னு பேரு. குசநாபன் அப்படிங்கிறத ராஜ்ய பரிபாலனம் பண்ண இடம் இருக்க அதுக்கு மகோதயம் அப்படின்னு பேரு. ஆசூத்திரகசன் அப்படின்ற ஆட்சி பண்ண இடம் இருக்கு அதுக்கு தர்மாரண்யம் அப்படின்னு பேரு. வசு அப்படிங்கிறவன் ஆட்சி பண்ண இடம் இருக்கு அதுக்கு வசுமதி அப்படின்னு பேரு. இந்த குசநாபன் அப்படின்னு சொன்ன இல்லையா, ரெண்டாவது அந்த குசநாபனுக்கு நூறு பெண் குழந்தைகள் பிறந்தார். அந்த நூறு பெண் குழந்தைகளை சூலின்னு ஒரு மகான், அவருடைய குமார பிரம்மதத்தர் அப்படின்ட்டு பிரம்மதத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த குசநாபனுக்கு காதி அப்படிங்கிறவர் மகனா அவதாரம் பண்ணார். அந்த காதியனுடைய புத்திரம் தான் நானே, எனக்கு கௌசிகன்னு பேரு. இந்த நதி யாருன்னு கேட்டா எனக்கு ஒரு தமக்கே இருந்தா, அவர் ரிஷிகர் அப்படிங்கிற ரிஷிக்கு அந்த ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த ரிஷி தமசெல்லாம் முடிச்சுட்டு இங்கேயே மோட்சத்துக்கு போனார். தன்னுடைய கணவன் மோட்சத்தை போறதை பார்த்து கரையில ஓடினா, அவனே ஓடி கௌசிகி அப்படிங்கிற நதியா மாறினா அப்படின்ட்டு கௌசிகின்ற நதியினுடைய கதையை சுருக்கமா சொன்னார். அது போல கொஞ்ச தூரம் தள்ளி போனான்.
போனா பெருசா ஒரு குளம் வந்தது. சுவாமி, இந்த குளம் என்ன? இதுக்கு சரவண பொய்கைன்னு பேரு. இங்கே பார்வதி குமாரமான சரவணன் அவதரித்த இடம். ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஸ்ரீமத் ராமாயணத்துல 32 ஸ்லோகம் பார்வதி கல்யாணத்தை பத்தியும் முருகனுடைய அவதாரத்தை பத்தியும் இருக்கு. நான் ரொம்ப உபன்யாசம் நினைச்சு சொன்னேன், என்ன சுவாமி இதுன்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு, எம்பெருமானே கேட்டிருக்கான் அந்த கதையை, அந்த சரவண பொய்கை இது அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். கொஞ்சம் தூரம் தள்ளி போனார். தள்ளி போனாக்கே அங்கே கங்கை, இந்த கங்கையினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ராமன் கேட்டான். எப்பவுமே திவ்ய தேசங்களுக்கு போறதா இருந்தா யாராவது ஒரு ஆச்சாரியர் விஷயம் தெரிஞ்சவரை அந்த இடத்துல பத்தில முழு விஷயங்கள் தெரிஞ்சவரை அழைச்சிட்டு போகணும். எம்பெருமான் ராமன் விஸ்வாமித்திர பின்னால 14 நாட்கள் தான் இருந்திருக்கார். 14 நாட்கள் தான். இந்த 14 நாட்கள்ல அவர் பெற்ற அனுபவம் இருக்கலையோ, அந்த அனுபவம் தான் பின்னால 14 வருடத்துக்கு பயன்பட போறது. ஆச்சாரியின் பின்னால ஒரு நாள் நம்ம இருந்தோம்னா ஒரு வருடத்துக்கு இந்த சம்சாரத்தை ஒழுங்கா நடத்துறதுக்கு எவ்வளவு சக்தி வேணுமோ அவ்வளவு சக்தி நமக்கு கிடைச்சிடுறது. ஒரு அருமையான ஸ்லோகம். ஒரு பெரியவர், 80 சந்தோஷ்கானந்தர் உபன்யாசத்துல சுவாமி குருக்ஷேத்திரம் போகலாம்னு பாக்கிறார். எங்கேயும் போக வேண்டானே, குருக்ஷேத்திரம் போக வேண்டாம், அயோத்தி போக வேண்டாம், ஒரு இடத்துக்கு போக வேண்டாம், ஒரே ஒரு இடத்துக்கு போனா போறோம்னா எங்கேன்னா, நிகிரகீக இந்திரிய கிராமஹா, புலன்களை எல்லாம் அடைக்கிட்டு பகவான் நாம சொல்லிட்டு சதா சர்வகாலமும் அஷ்டாட்சரம் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆச்சாரிய சாதபோமன் எங்க இருக்காரோ அங்க போனா அதுதான் குருக்ஷேத்திரம், அதுதான் அயோத்தி, அதுதான் நைமிசாரண்யம். இதெல்லாம் தேடிட்டு போக வேண்டாம். எத்த பாகவதாக ஸ்நானம் குர்வந்தி விமலாசையாக, குற்றமே சொல்ல முடியாத ஆச்சாரிய சார்வபௌமன் எங்கே அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த இடத்துல போய் ஒரு நாள் இருந்தா போகணும். அந்த ஒரு நாள் ஒரு வருடத்துக்கு நமக்கு எவ்வளவு சக்தி வேணுமோ அவ்வளவு சக்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட இடம் இது. ஆகையினாலே ஆச்சாரியின் பின்னால போறதுன்னா என்ன அர்த்தம்னா, ஆச்சாரியனுடைய பிரசாதம் தான் நம்ம வாத வைக்கிறது. அதை ராமன் நிரூபிக்கிறான். ஒவ்வொரு இடமும் கேட்கிறார், சுவாமி இது என்ன, இது என்ன, இது என்னன்ட்டு கங்கையினுடைய விற்றாந்தத்தை சொல்றேன் கேளு அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தார். சகரன் ஒரு அரசன், அவன் அஸ்வமேத யாகம் பண்ணான். அஸ்வமேத யாகம் பண்றவா குதிரை கொல்லியோ அதற்கு ஒரு பட்டத்தை கட்டி சுற்றி ஒரு அடக்கம் உண்டு, அது எல்லா இடமும் போயிட்டு வரணும். யாராவது அந்த குதிரையை பிடிச்சு கட்டிட்டான்னு சொன்னா அவாதோட சண்டை போட்டு அந்த குதிரையை மீட்டு கொண்டு வரணும். குதிரை வந்திருப்பாடுதான் யாகத்தை முடிக்கணும். அப்படி இந்த குதிரையை அனுப்பினான். தேவேந்திரன் பார்த்தான், சகரன் இந்த யாகத்தை பண்ணிட்டா அவனுக்கு இந்திர பதவி கிடைச்சிடும் போல் இருக்கு அப்படின்னு தேவேந்திரனுக்கு பயம். உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, ராட்சசனா ஒரு மாதிரி இந்த குதிரையை அபகரித்து கொண்டு போய் பாதாள லோகத்துல கபிலர் அப்படின்னு ஒரு மகானுடைய ஆசிரமத்துல விட்டுட்டு இந்த தேவேந்திரன் போயிட்டான். இந்த குதிரை போச்சு வரல. அவர் பார்த்தார் சகரன், அவருக்கு 60,000 குழந்தைகள், இந்த குழந்தைகளை அனுப்பி இந்த குதிரையை தேடிட்டு வாங்கன்னு அனுப்பினான். அவன் எல்லா இடமும் தேடி பார்த்தான், கிடைக்கல. கடைசியில அவன் இந்த பாதாளத்துக்கு போறதுக்கு பூமியை தோண்டினான். அவளால தோண்டப்பட்ட பகுதி ஆகியனால சமுதிரத்துக்கு சாகரம் அப்படின்னு பேரு. சகர புத்திரர்களாலே தோண்டப்பட்டது ஆகையினாலே சாகரம்னு பேரு. பாதாளோகத்துக்கு போனா கபிலர் தியானத்துல உட்கார்ந்துருக்கார், அமைதியா உட்கார்ந்துருக்கார். அந்த இடத்துல இந்த குதிரையை பார்த்தா இவா, இந்த கபிலர் தான் இந்த குதிரையை அபகரிச்சு கொண்டு இருந்திருக்கார் அப்படின்ட்டு அவளுக்கு கோபம் வந்தது. அஸ்மாகம் துவம்சிதுரகம் யஜ்ஞேயம் ஹிதவானசி, நீ சன்னியாசியா வந்து இங்க உட்காந்துருக்க, ஒரு ஏமாத்தல், நீ வந்து எங்க குதிரையை அபகரிச்சுட்டு வந்து
இங்க உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு துன்மே தகாபம் சம்பிராப்தாலே நீ கொஞ்சம் கூட சிறந்த அறிவில்லாதவன் பண்ணிருக்கே அப்படின்ட்டு நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நாங்கள் சகோதரனுடைய குழந்தைகள் எங்ககிட்டயா இந்த விளையாட்டு அப்படின்னா அவர் பாவம் மௌனத்துல தியானத்துல இருக்கார். இதெல்லாம் காலையில வேலை அவருக்கு அந்த வார்த்தை வந்து இவங்க யாரு நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்னோம் இல்லையோ. உடனே பார்த்தாரு என்னடா அநியாயம், அவன் எங்கேயோ வந்து தனியா உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், இங்க சில பயல்கள் வரான், நான் யார் தெரியுமான்னு கேட்கிறான். உடனே கோபம் வந்துருச்சு கபிலருக்கு. சுத்ரதனம் பேசம் கபில ரகுநந்தன ரோஷேன மகதாவிஷ்டா ஒன்னும் முதல அப்போ வந்து அப்படின்னா ஊங்காரம் கேட்ட உடனே அந்த 60,000 பேரும் அப்படியே சாம்பல் ஆயிட்டான். மகான்களுக்கெல்லாம் கோபம் வராது, ரொம்ப பெரியவாளுக்கெல்லாம் கோபம் வரவே வராது. சுவாமியோட பழகினவ அத்தனை பேருக்கும் தெரியும், சுவாமியோட வெறுங்கி பழகினவன் அத்தனை பேருக்கும் தெரியும், சுவாமிக்கு கோபம்ன்றது தெரியவே தெரியாது. ஒரு குழந்த சுவாவம்னா சொல்லணும், அவரோட ஒரு 20 நாள் கூட இருந்ததுல அது எந்த அத்தியந்தம் பிரீதி. ராமாயணம் நீ சொல்லணும், ராமாயணம் நீ சொல்லணும்னு இருந்தேன். காரணம் என்னன்னா மகான்னா ரொம்ப அமைதியா இருப்பான், கோபமே வராது. தப்பி தவிரி அவளுக்கு கோபம் வந்துருக்குனா கோடா நன்னாயிரு அப்படின்வா. அவ நன்னாயிருன்னு இப்படி கோபத்துல சொன்னாங்கன்னா நம்மளை பாதிக்கும். அதனால இவர் ஊங்காரம் பண்ணார், அந்த 60,000 பேர் சாம்பலா போயிட்டான். இப்போ குழந்தைகள் தெரிந்து வரலையேன்னு பார்த்தான். அதுக்கப்புறம் அவனுடைய பேரை அனுப்பி கலந்து செய்ய சொல்லி குதிரையை கொண்டு வந்து இங்கே கட்டி யானத்தை முடித்தான். இந்த பகீரதன் ஒருத்தன் அந்த வம்சத்தில் வந்தான், தன்னுடைய முப்பாட்டனாக எல்லாம் இந்த மாதிரி அநியாயமா சாம்பலா போயிட்டா அப்படின்னு கேட்ட உடனே அவள் மோட்சம் கிடைக்கணுமேங்கிறதுக்காக அவள் சாம்பல் இருக்க அதை கங்கையில கரைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அவன் என்ன பண்ணான், கங்கையை எப்படி கொண்டு வருது அப்படின்ட்டு முயற்சி பண்ணி தபஸ் பண்ணான். ஆகாசத்துல இருந்தது இந்த கங்கை, தபஸ் பண்ண உடனே கங்கை சொன்னா நான் வர தயாரா இருக்கேன், நான் ரொம்ப வேகமா வருவேன், நான் வேகமா வரச்சே என்னை தாங்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் ஓணும், இல்லைன்னா இந்த பூமி அநியாயம் அழிஞ்சு போயிடும், தாங்கிறதுக்கு யாரு என்ன பரமேஸ்வரர் ஒருத்தர் தான் தகுதி, எனவே அவரை மின்னு பிரார்த்திச்சு அவர் என்ன தாங்கிறாரா கேளு அப்படின்னா பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்றான். ஒத்த காலில் நின்று கட்டவர்களை தலையில ஊனி அவன் பரமேஸ்வரனை குறித்து தலத்திருந்தான். பரமேஸ்வரன் பிரத்யமானார், அப்பா இந்த கங்கையை நான் தாங்கினேன் அப்படின்னு சொன்னார். கூடவே கங்கை அங்கேருந்து இறங்கினான். பரமேஸ்வரன் தன்னுடைய தலையை விரித்தான். இந்த தலையின் ஜடைகள் இருக்கும் இல்லையோ, இந்த ஜடைகள்ல இந்த கங்கையனுடைய தீர்த்தம் மூலா சேர்ந்து போச்சு. சீர தீர்த்தம் வேலை பார்க்கிறார் மைக்கிரதன், என்ன அநியாயமா இருக்கே, அங்கேருந்து கொண்டு வந்தோம், இவரை கூப்பிட்டோம், இவர் குருகன் இருந்தார், தலையை விரித்தார், இந்த ஜடையில மொத்தம் ஜலம் பூரா சேர்ந்து போச்சு, என்ன பண்றதா, மறுபடியும் பண்ணி பிரார்த்திச்சார். அவர் அதை ஒரு பகுதியை எடுத்து இருக்காராம். அதே வந்தது வேணும்னு ஒரு முனிவர், அவர் தபஸ் பண்ணியிருந்தார். அந்த ஒரு பகுதியை ரொம்ப வேகமாக வந்து இந்த ஜன்னு ரிஷி கம்பனோ இல்லையோ அந்த ஆசிரமத்தை சுற்றின்றது, அவருக்கு கோபம் வந்துருக்கு, அநியாயமா இருக்கு, இந்த தீர்த்தம் வந்து கண்டு அதை எடுத்தார், அவரை ஆசிரமம் பண்ணி விட்டார், தீர்ந்து போச்சு, கங்கை வரல. பகீரதன் பார்த்தான், என்ன பண்ணதுன்னு புரியல, அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணலாம். அவர் கடைசியில அவருடைய காதின் வழியா இந்த கங்கையை வரபடியா பண்ணார், அவர் காதுக்குள்ள பூண்டு வந்தது. அப்படி இந்த கங்கையானது 7 பிரிஞ்சது. 7 நதிகள் தான் இன்னைக்கு மேல இருக்கிய வட இந்தியாவில காவிரி காவிரி சைவ நதிகளுடைய பேரெல்லாம் வால்மீகி எழுதுதான். வால்மீகி ராமாயணம் இருக்க அது கதையில எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப தப்பு அது, கதையே இல்லை, சரித்திரம் என்ன நடந்ததோ பிரத்யம் அப்படியே எழுதலாம். இந்த நதிகளுடைய பேரெல்லாம் எழுதலாம், காவினின்னு ஒருத்தருக்கு பேரு, பாவனின்னு ஒரு நதிக்கு பேரு, நளினின்னு ஒரு நதிக்கு பேரு, கதை இவத்த, இந்த மூணும்
ஜியோகிராபிகல் அனாலி சொல்லும் இல்லையோ, இதுல பார்க்கணும், இந்த மூன்று நதிகள் கிழக்கு நோக்கி போச்சு அப்படின்னா இந்த மூன்று கிளைகள் அந்த பக்கமா போச்சு. மறுபடியும் மூன்று சுசுக்ஷு நதி சீதாச்ச சிந்து இந்த மூன்று கிளை நதிகளும் மேற்கு நோக்கி போச்சு. இப்ப மூணு மூணும் ஆறு கிளைகள் ஆச்சு. ஏழாவது கிளை இருக்க அந்த கிளை தான் பகீரதன் பின்னால வந்தது. அந்த பகீரதன் அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து தன்னுடைய முப்பாட்டினார்கள் இல்லையோ அவருடைய சாம்பல் இருக்க அது மேல அந்த தீர்த்தத்தை வரவ முடியாது செய்து அவள் தான் மோட்சத்துக்கு போனான். ஆகையினால கங்கையை மண்ணிலே கொண்டு வந்த வம்சம் இருக்க அந்த வம்சத்துல வந்தவன் நீ ராமன் அப்படின்ட்டு கங்கையினுடைய விற்பாந்தத்தை எல்லாம் சொன்னார். இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை 10 நாள் சொல்லிட்டேன், 5 நாள் சொல்லிட்டேன், ராமாயணம் பூரா சொல்லிட்டேன் அப்படிங்கறதுதான் எழுத கதை அப்படியே முடியாது. கங்காவதரம் மாத்திரம் எனக்கு 5 நாள் ஆச்சு. மொத்தம் 125 ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகங்கள். வால்மீகி ராமாயணத்தை ஒவ்வொரு ஸ்லோகமா வாசிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையா புரிஞ்சுக்கணும், அப்பதான் ஸ்ரீமத் ராமாயணத்தை முழுசா புரிஞ்சுக்க முடியுமே தவிர ஏதோ இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு உபன்யாச சௌரியமா இருக்குங்கிறதுக்காக சில ஸ்லோகங்களை மாத்திரம் எழுதிட்டு அதை பண்றதுங்கிறது ஸ்லாகியம் இல்லை. அதையெல்லாம் 14 வருஷ காலம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்லோகமா பார்த்து எல்லாம் சொல்லாத விட்டுட்டாரே சொல்லாம விட்டுட்டாரே அப்படின்ட்டு கங்காவதாரணம் மிகப்பெரிய சமாச்சாரம். எந்தவிதமான ராமன் கேட்ட சரித்திரம் கங்காவதாரணம். இந்த கங்கை பூமியில இறங்கி வந்த சரித்திரத்தை யார் யார் கேட்கிறாரோ அவெல்லாம் ஏற்ற பர்யந்தம் என்னென்ன பாவங்கள் பண்ணிருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாம் இந்த சரித்திரத்தை கேட்ட உடனேயே போயிடுறதுன்னா கங்கா ஸ்நானம்னு சொன்னா கங்கையில போய் ஸ்நானம் பண்றதை நினைச்சிட்டு இருக்க முடியோ, தப்பு. கங்கையினுடைய பெருமையே கதையில கேட்டு அப்படிப்பட்ட புனித கங்கை அந்த கங்கை மம்மே கங்கே யமுனே இந்த கங்கை இங்க பிரத்யட்சமாகி என்னை காப்பாத்துறோம்ட்டு தினம் தீர்த்தம் அழைச்சு மந்திரம் சொல்ல முடியோ, கங்கைக்கு எவ்வளவு ஏற்றம். சக்கரவர்த்தி திருமகனை கங்கையினுடைய பெருமையை கேட்டு மகிழ்ந்திருக்கான். பின்னால பிராட்டி கங்கையை பிரார்த்திக்கப்படும், அதை பார்க்கப்படும் நம்ம ராமாயணத்துல. அப்படி கங்கா அவதரணம் அப்படின்னா அது முடிஞ்சது. அங்கேயிருந்து கிளம்பி வரார் ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்குள்ள சக்கரவர்த்தி திருமகன் காலை வைக்கிறார். அங்கே அழகையே உருவான ஒரு பெண் தோன்றினாள். ஒரு அவன் கேட்கிறான், சுவாமி இது யாரு, இந்த ஆசிரமம் என்ன, என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கவ்யாயம் பூர்வமாசிரமா, ஏதோ ஒரு ஆசிரமம் விட்டு வந்தேன், அங்கேயிருந்து ஒரு பெண் வந்து சேவித்து நிக்கிறா, இந்த ஆசிரமம் யாருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். தத்ஸ்ருத்வா ராகவேணோக்தம் வாக்கியம் வாக்கிய விசாரதான், நல்ல சரித்திரங்களை சொல்ல சொல்ல வாக்கியம் வாக்கிய விசாரதான வார்த்தையை போடுறான் மகர்ஷி. கதையை சொல்றதுல ரெண்டு விதம் உண்டு, கதை அடிக்கிறவா உண்டு, வாக்கிய விசாரதாகா, வாக்கியத்தை நன்றாக புரிந்து கொண்டு சொல்லுகின்றவர்கள் உண்டு. என்ன அவளிகை சாபய மோசனம் சொல்லச்சே ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும். தெரியாத்தனமா என்னென்னமோ சொல்லிருக்காளே, அகலிகை சாபய மோதனத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத வாக்கிய விசாரதகா அதில் இருக்கிற வார்த்தைகள் இருக்கு பாக்கிறோம். அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுட்டுவாதான் அகலிகை சாபய மோசனம் சொல்ல முடியுமே தவிர பெரியமையான நான் அகலிகை சாபய மோசனம் சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. விஷயம் தெரிஞ்சவா அந்த கதையை சொல்லணும்னு. கௌதமஸ்ய நரசிரேஷ்டா பூர்வமாசீத் மகாத்மனா, கௌதமன் கௌதமன் ஒரு மகர்ஷி. இந்த மகான்கள் பேரெல்லாம் சொன்னாலே புண்ணியம். அவர் தான் முதல் முதல்ல பசுவை வலம் வந்து வணங்கிறது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கும் இல்லையோ. இந்த கோ பிரதட்சணம்னு சொல்றோமே, கோ பிரதட்சணம்னா ரெண்டு அர்த்தம். பசுவ பிரதட்சணம் பண்ணா பூமியை பிரதட்சணம் பண்ணா என்ன பலனோ அந்த பலனும் உண்டு. அது மாத்திரமில்லை, கன்று போடும் தருவாயிலே இருக்கின்ற பசு இருக்கும் இல்லையோ, அந்த பசுவை பிரதட்சணம் பண்ணோம்னா சப்த லோகங்களையும் பிரதட்சணம் பண்ணா என்ன பலன் உண்டோ அந்த பலன் உண்டு.
இப்படி கோ சம்பரட்சணத்துக்கு முதல்ல வழிவகுத்தவர் கௌதமர் தான். அது மாத்திரம் இல்ல, சூத்திரம்னு பேரு கௌதம சூத்திரம்ட்டு. முதல் முதல்ல மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஆத்ம குணங்களை பத்தி பறக்க பேசினவன் ஒருத்தன் உண்டுன்னா அது கௌதமன் தான், வேற யாரும் இல்லை. கௌதம சூத்திரத்தை வாசம்னா நம்மளாம் நம்ம பத்தி பயப்பட வேண்டும், நமக்கு இந்த யோகியதை இருக்கு. ஆத்ம குணபூர்த்தி இல்லேன்னு சொன்னா பிராமணன் இல்லைன்னு எழுதுறார் அவர். எல்லாம் நடந்திருக்கு, எல்லா சம்ஸ்காரமும் இருக்கு. ஆத்மகுண பூர்த்தி இல்லை ஒருத்தர்கிட்ட, ஆத்மகுண பூர்த்தி இல்லைன்னா அவன் பிராமணனே இல்லைன்னு சொல்லிவிடும். ஆத்மகுண பூர்த்திக்கு அவ்வளோ இடம் கொடுத்தவர் இந்த கௌதமர். எதுக்காக சொல்லலைன்னா கௌதமர்னா ஏதோ சாதாரண ஒரு முனிவர் நினைச்சிடப்படாது, மகான்கள் வாழலாம். அவ பேரெல்லாம் நம்ம சொல்றதுனால நம்முடைய தோஷங்கள் எல்லாம் போடுறது. இந்த மகான்கள் பேரே அதுவும் நம்ம ஒரு விதத்தை பிடிச்சி வச்சிடலாம். பிம்மால காத்தால இருந்த உடனேயே அவா பேரை சொல்ல ஒரு பாக்கியம் இருக்கும் இல்லையோ, அந்த கௌதமருடைய ஆசிரமம் இது. கௌதமருடைய தேவி இவள் அகலிகைன்னு பேரு. தேவேந்திரன் அவளை ஏமாத்துறதுக்காக கௌதமர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தான்னால் இது ஒரு பெரிய விஷயம். தன் ஆத்திகாரை தவிர வேற ஒரு ஆன்மகானே தெரியாத அவளுக்கு, அதை தெரிஞ்சிருந்தான் தேவேந்திரன். ஆகையினால்தான் கௌதமரா வேஷம் போட்டுட்டு வந்தான். கௌதமரா வேஷம் போட்டவுடனே அந்த வேஷதாரியே கௌதமரே நம்பிட்டாவோ, அவரால் தான் ஏமாந்தான். விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த ஏமாத்துறவன் இருக்கானே அவன் எப்படி ஏமாத்துறான்னு தெரிஞ்சுட்டு, ஐயோ பாவம் தாகரையை தன்னுடைய கடவுள் தான் நினைச்சுட்டு அந்த காரியத்தை பண்ணா அப்படின்னு தான் பெரியவா எழுதினான். அதுலேயே மனம் தெரிஞ்சு இந்த பாவத்தை பண்ணா அப்படின்லாம் உபன்யாசம் பண்ணா அவதாரப்படுறோம்னு அர்த்தம். ஐயோ பாவம் அவள், ஆத்துக்கார தவிர வேற யாரையும் தெரியாது, வேற ஆன்மகன தெரியாது. ஆத்துக்கார வேஷத்துல வந்த ஒரு பொய்யன், அவனையே ஆத்துக்காரன் நினைச்சிட்டான். அதனால அந்த கோளாறு. அதனாலதான் ராமன் சொன்னான், அம்மா இப்படி ஒரு பெண்ணா அப்படின்ட்டு அன்னையே அணையாள் அப்படின்னு சொல்லுவான். அகலிகை சாபிக்கு மோசனும் இங்க பெரிய சமாச்சாரம். சாதாரணமா எல்லாரும் சொல்ற மாதிரி அகலிகைய குறை சொல்ற மாதிரி இந்த கதையை அமைக்கல. தேவேந்திரன் தெரிஞ்சுட்டான், தெரிஞ்சிட்ட பிற்பாடு என்ன ஆச்சுன்னா, ஐயோ தேவேந்திரனே வந்துட்டானே, அதனால தேவ பூஜை கெட்டு போக போறதேன்னு ஒத்துண்டா. அதான் முக்கியம் அங்க, தேவர்களுக்கு பூஜை அப்படிங்கிறத மாதிரி. உடனே அங்கிருந்து வந்தார், வந்ததை பார்த்துட்டான் இவன் பூனையா மாறி போயிட்டான். கௌதமர் கோபம் வந்துருக்கு, ஏ பயலே ஏவா, இந்த தப்பான காரியம் பண்றக உனக்கு சாபம் கொடுக்க போறேன். என்ன சாபம் தெரியுமான்னா, பயங்கரமான சாபம், அந்த சாமி யாரும் வரக்கூடாது. விபலகா அப்படின்னு சொன்னார். விபலகா அப்படின்னா உன் ஆண்மை இற்று விட வேண்டியது அப்படின்னு சாபம் கொடுத்தார். கதறான், அழறான் அவன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னா. அதுக்கப்புறம் ஒரு செம்மறி ஆடு இருக்கோ இல்லையோ, அந்த செம்மறி ஆட்டினுடைய பிரச்சனம் இருக்க அதை எடுத்து அவனுக்கு பிரச்சனை முதல்ல அந்த இதை பொறுத்து இருக்கு இல்லையா, அது அங்கதான் நடந்தது. அதனால அவனுக்கு மேஷ பிரசனான்னு பேர் உண்டு தேவேந்திரனுக்கு. அகலிகைய பார்த்து நீ வந்து வாத்தபக்ஷ நிராகாரம், காற்றையே சாப்பிட்டு ஆகாரம் இல்லாம தப்பியந்தி பகவானே தியானம் பண்ணிட்டு பஸ்ம சாயினி இந்த சாம்பல்லையே படுத்துட்டு இருக்கணும். இந்த வேடிக்கை என்ன தெரியும் இல்லையோ, பல வருஷங்கள் அந்த சாம்பல் களையாம இருந்தது ஒரு அற்புதம். அந்த சாம்பல்ல இவ படுத்துட்டு இருந்தாங்கிறது அற்புதம். இந்த சாம்பல்ல படுத்துட்டு இருந்த அந்த சரீரம் இருக்க அது என்ன ஆச்சுன்னா, எம்பெருமான் சக்கரவர்த்தினமான் பாதம் பட்ட உடனே அந்த சாம்பல்ல இருந்து ஒரு பெண் வந்தா அவன் தான் அகலிகை. இதை கேள்விப்பட்டாலும் ஒருத்தர் நம்மளவர் இங்கேருந்து திருப்பதிக்கு போனார். அருமையான ஸ்லோகம் நம்ம தினம் சொல்லிட்டு இருக்கோம். அகம் தூரதா, பெருமானே திருவேங்கட முடியாதே, நான் ரொம்ப தூரத்திலேருந்து வரேண்டா அப்படின்னா திருவேங்கட முடியான்னு பார்த்தான். ஏன் சுவாமி உம்ம யார் வர சொன்னா, எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டானா அவன். ஒண்ணும் இல்லை, தே பவாம் போஜ யுக்ம பிரணாம இச்சையா ஆகத்திய சேவாம் கரோமி, உன் திருவடி இருக்க அதை சேவிக்கணும் அப்படிங்கிற ஆசையில வந்து சேவிச்சுருக்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். என்ன திருவடியில விசேஷம்னு கேட்டாரா,
அகலிகையுடைய சாபத்தை போக்கிருந்து இந்த திருவடியில கேள்விப்பட்டேன். என்னுடைய பாபம் எல்லாம் போகணும், அதுக்காக இந்த திருவடியில கேட்கணும் அப்படின்ற ஆசையில வந்தேன், சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த சேவார்த்தி ரொம்ப சந்தோஷம். சேவிச்சு இல்லையோ போயிட்டு வா அப்படின்னா பகவான் சேவார்த்தி சொல்றான், நான் எங்கேயாவது கை கூப்பினேன்னா அங்க ஒரு அப்ளிகேஷனை வச்சுதான் கை கூப்பிட வழக்கம் உண்டு, சாதாரணமாக கை கூப்பிட வழக்கம் கிடையாது. ஒரு விண்ணப்பம் தான், அடியேன் செய்யும் விண்ணப்பம் தான், என்ன சொல்லுவோம்னா சக்கர சேவையா என்னைக்காவது ஒரு நாள் வருவேன், உன்னை சேவிப்பேன், கையை கூப்பிடுவேன், நீ என்ன பண்ணலாம் தெரியுமோ, நித்திய சேவா பலம் சம்பிரயச்சா பிரயச்சா, தினோ உன்னை சேவிச்சுட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு என்னென்ன பலன்லாம் கொடுக்குறியோ அந்த பலனை பூரா கொடுக்கணும், ஞாபகம் வச்சு போனாராம் பகவான். பார்த்தா எல்லாம் அநியாயம் இது, என்னைக்கோ ஒரு நாள் வருவானா கையை கூப்பிடுவானா, அவனுக்கு தினமும் சேவிக்கிறவனுக்கு என்ன கொடுக்கணும், அதை பூரா கொடுக்கணுமா, இப்படி கேட்கிறேனா இது என்ன நியாயம் அப்படின்னா பகவான் பிரபு அப்படின்னா, நீ பிரபுவா இருக்கிறதுனால கேட்கறாப்பா, நீ சாதாரணமானவனும் உன்னை கேட்க போறதில்ல, நீ பிரபு ஆகினால உன்னை கேட்கிறேன்னா. காரணம் என்னன்னா திருமலையில இருக்கிறவன் தப்பு பண்ண மாட்டேன், கீழே இறங்கினா தப்பு பண்ண மாட்டேன்னு உறுதி கிடையாது, நான் எப்பெல்லாம் தப்பு பண்றனோ அப்பெல்லாம் உன் திருவடி தான் எனக்கு துணை, ஆகையினால சதாசர்வ காலமும் உன் திருவடியை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினைக்கிறோம்னா இதான் ஆழ்வார் வானம் முழுகி பாடுறார், என் அப்பாலே உன்னை வரம் கேட்கவே மாட்டேன், வரம் கேட்டவன் ஏவானும் தானா இல்லை, நான் வரம் கேட்க மாட்டேன், ஒருவேளை எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு உனக்கு திருவுள்ளம் திறந்தா இறந்தூரை பதுண்டுவாழி ஏமானே நிறத்தமா, வரம் தரும் திருக்குறைப்பு வைத்ததாகில் மண்ணு சீர் பலந்த சிந்தை ஒன்றி நின்று நின்ன பாத பங்கயம், நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே, நான் நினைக்க போறதில்லப்பா ஏற்றமோ நீ நினைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அவைகளால எம்பெருமானுடைய திருவடி இருக்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பாவம் பண்ணிருந்தா அந்த திருவடியினுடைய துகள் இருக்க அது பாவத்தை எல்லாம் போக்கும். கோதகம் திரிஜகதாம் பாபோக வித்வம்சனம் நாமாமிருத பூரகம் சபிதாம் சம்சார சந்தாரகம் பாஷானேபி எதங்கி பத்மரஜதா சாபான் முனேகே மோசிதா ஆர்த்தத்தார பாராயணா ச பகவான் நாராயணா மேகதி. அந்த சாட்சாத் நாராயணன் தான் ராமன், அவனுடைய பாத தூளி அது பட்டது அகலிகை பெண்ணானால். இந்த சரித்திரத்தை விஸ்வாமித்திரன் சொன்னான், அகலிகையை பார்த்து அம்மானாலும் ராமன் அப்படி இந்த அகலிகை சாபை மோசம் நடந்த விஷயத்தை சொன்னார். அதன் பிறகு அங்கேருந்து கிளம்பி மிதிலைக்கு போறார், மிதிலையில என்ன நடந்தது அப்படிங்கிறத அப்புறம் பார்க்க போறோம்.